இந்த உலகத்துல எல்லாரும் கர்மத்தை அனுபவிச்சு தானே ஆகணும். எல்லாருமே உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா எல்லாருமே நம்ம அந்த கர்மத்தினால மந்தப்பட்டிருக்கோம். இந்த ஆத்மாவானது என்னைக்கும் ஒரு இடத்துல நிலையா இருக்க போறது கிடையாது, இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டே இருக்க போறாங்க, இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதனால ஆத்மா ஒரு விடலை விட்டு இன்னொரு உடல் போனது அப்படின்னா அதுக்கு நீ வந்து கவலைப்படாத சொல்லி சொல்றேன். பகவத்கீதையில சொன்ன கிருஷ்ணர் சொன்ன அதே விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் இதெல்லாம் அதுக்கப்புறம் பேச போற, இதெல்லாம் கேட்டுதான் கிருஷ்ணர் பேசுறாரோ என்னவோ, இந்த விஷயத்த அப்படியே பேசுறான். தேகின் ஓஸ்மின் எதா அதேகே கௌமாரம் எவ்வனம் சரா தத்தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்ர முக்கியதி அப்படின்னு சொல்லி சொல்றான். உடல் விட்டு உடல் ஆத்மா மாறிக்கிட்டே இருக்குமா, உடலை பற்றி ஆத்மா பத்தி கவலைப்படாதமா? ஏன்னா இந்த உடல் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை, ஒரு மண்ணை போன்றது. ஒரு குயவன் எப்படி மண் வெறும் களிமண்ணை வச்சுக்கிட்டு நிறைய பொம்மைகள்லாம் செஞ்சு வைக்கிறான், ஒரு குதிரை பொம்மை, யானை பொம்மை, சிங்கம் பொம்மை, ஒரு சின்ன குழந்தை பொம்மை, அப்புறம் விளையாட்டு பொம்மை, நிறைய பொம்மைகள்லாம் செஞ்சு வச்சுக்கிறான். அப்போ ஒரு சின்ன குழந்தை வந்தது அப்படின்னு என்ன பண்ணும், எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படும். ஐயோ, இது எனக்கு குதிரை இருக்கு, என்னுடைய சிங்கம் இருக்கு, என்னுடைய புலி இருக்கு, என்னுடைய கரடி இருக்கு, என்னுடைய பசு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொம்மை எல்லா இடத்துல விளாண்டுட்டு இருக்கும். அந்த சின்ன குழந்தைக்கு அது பொம்மையா தெரியும். ஒரு குயவனுக்கு, ஒரு புத்தி ஒரு நபருக்கு எல்லாம் களிமண்ணா தெரியும் இல்லையா? சோ அது போல இந்த உலகத்துல எல்லாமே ஒரே களிமண்ல தோன்றின விஷயம்தான். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இல்ல எந்த இந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விதமான அழகான உடல் எங்க இருந்தா வந்திருக்கு, வெறும் இந்த அஞ்சு களிமண்ல இருந்தா வந்திருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் அப்படின்ற இந்த பஞ்சபூதங்கள் ஆக்கப்பட்டது இந்த உடம்பு எல்லாமே. இந்த உடம்பு உடஞ்சது அப்படின்னா எல்லாம் அழிஞ்சு போயிடுது. அது போல எப்ப களிமண் உடஞ்சு போனதோ எல்லாமே மறுபடியும் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்க போறது கிடையாது. அதனால வெறும் களிமண்ணை பார்த்துட்டு ஆச்சரியப்படாதீங்க, வெறும் களிமண்ன்றதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற விஷயத்த ஒருத்தர் சொல்லணும். கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, இதே விஷயம் தான் பகவத்கீதை சொல்றாரு. நஜாயதே மிரியதேவா கதாச்சின் நாயம் பூவா நாயம் பூத்வா பவிதாவான பூயா அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணோ ஹன்யதே ஹன்யமானே ஷரீரு. இந்த ஆத்மாவிற்கு தோற்றம் கிடையாது, இறப்பு கிடையாது. இந்த ஆத்மாவானது உடல் அழியும் பொழுது ஆத்மா இறப்பது கிடையாது, ஆத்மா என்னைக்குமே நிலையானது அப்படிங்கிற விஷயத்த பேச ஆரம்பிக்கிறேன். அப்படி இந்த ஆத்மாவை பற்றி புரியாதான் என்ன பண்றாங்க, ஒருத்தன் இந்த சம்சாரத்துல மறுபடியும் கஷ்டப்பட்டு இருக்கான். தன்னுடைய உண்மையான நிலைமை புரியல அவனுக்கு. ஆத்மா புரியல அப்படின்னு அர்த்தம், நம்முடைய உண்மையான நிலை நம்மளுக்கு புரியல அப்படின்னு அர்த்தம். அந்த நிலையை புரியாதனால என்ன பண்றாங்க, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களோட இந்த உடல்ல இந்த உடம்புல இருக்கக்கூடிய விஷயங்களோட என்ன பண்றான், அதிக பற்று வச்சுக்கிறான். அப்படி பற்று வச்சதுனால என்ன பண்றான் அப்படின்னா, இந்த உலகத்துல யாரா நம்ம கூட சேரும் போது சந்தோஷம் அடையணும், நம்ம விட்டு பிரியும் போது துக்கப்பட ஆரம்பிக்கும். சோ இதுக்கு பேரு சம்சிருஷ்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த சம்சிருஷ்டினால என்ன பண்றோம், நம்ம நம்முடைய உறவுகள் இணையும் பொழுதும் உறவுகள் பிரியும் பொழுதும் நம்ம துக்கப்படுறோம், கஷ்டப்படுறோம், இல்ல சந்தோஷம் அடையிறோம். ஆனா உண்மையில இந்த ஆத்மா அப்படிங்கறத நாம் நம்முடைய உறவினர்கள் நம்ம யாரையும் பார்த்ததே கிடையாது, நம்ம உறவினர்கள் யாரும் தோன்றினது கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எனக்கு மகன் பிறந்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், மகன் பிறந்ததே கிடையாது இல்லையா? உடம்பு பிறந்திருக்கு. நம்ம மகன் நம்ம உண்மையில பார்த்திருக்கோமா? நம் மகன் எப்படி இருப்பான், நம்முடைய அப்பா எப்படி இருக்கா, நம்ம உண்மையில பார்த்திருக்கோமா? பார்த்ததே கிடையாது. நம்ம மகன் பிறந்ததும் கிடையாது, நம்ம மகன் இறந்ததும் கிடையாது. ஏன்னா உண்மையில் நம்மளுக்கு மகன் அப்படின்ற ஒருத்தரே கிடையாது. இந்த உடலுக்கு, இந்த உடல் தான் நம்ம கழுவிட்டு இருக்கோம், இந்த ஒரு உடல் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த உடல் நம்ம மகனாக ஏத்துக்கிறதே கிடையாது இல்லையா? இல்லைன்னா ஒருத்தர் இறந்துட்டான் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், அவரோட உடம்பு அங்கதான் இருக்கு, அவன் என்ன சொல்றோம், என்னுடைய மகன் போயிட்டான், என்னுடைய அப்பா போயிட்டான்னு சொல்லி சொல்றோம். என்னப்பா சொல்றோம், உங்க அப்பா போயிட்டான்னு சொல்லி சொல்ற, உங்க அப்பா இங்கதானே படுத்துட்டு இருக்காரு, இவர் தானே உங்க அப்பான்னு சொல்லிட்டு இருந்த 20 வருஷமா, உங்க அப்பா போயிட்டான்றியே, இல்ல சார் எங்க அப்பா போயிட்டாரு, அதான் இந்த உடம்பு தான் உங்க அப்பா அப்படின்னா ஏன் அந்த உடம்பு கொண்டு போய் எரிக்க போறீங்க இல்லையா? அப்ப அந்த உடம்பு நம்ம அப்பாவே கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம், நாம் உண்மையாலுமே நம்முடைய தந்தையை பார்த்ததே கிடையாது, நம்முடைய தாயை பார்த்ததே கிடையாது, நம்முடைய பெற்றோர்களை நம்முடைய குழந்தைகளை பார்த்ததே கிடையாது இல்லையா? உண்மையாலுமே நமக்கு இப்படி ஒருத்தங்க கிடையவே கிடையாது. நாம கற்பனை பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம், இவனுடைய கணவன், இவனுடைய மனைவி, இவனுடைய குழந்தை அப்படின்ட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். அடுத்த பிறகு இதெல்லாம் மாறப்போகுது. இந்த ஆத்மாவிற்கு இந்த உடம்பு இந்த உலகத்துல எந்த ஒரு உடலோடையும் எந்த ஒரு உறவும் கிடையாது.